மாணவர்களின் தொடர் போராட்டத்தை ஒட்டி சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரிக்கு ஒரு வாரம் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்லூரியை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாவது நாளாக மாணவ மாணவியர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல் தருகிறார் செய்தியாளர் ராஜா. ராஜா, சட்டக்கல்லூரி மாணவ மாணவியரின் கோரிக்கை குறித்து அரசு எடுத்து வரும் நடவடிக்கை என்ன, இது பற்றி தகவல் சொல்லுங்க. நேற்று முதல் இந்த மாணவர்களது போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரியை இங்கிருந்து மாற்றக்கூடாது என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதாவது, ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய கல்லூரியை மாம்பாக்கம் அல்லது ஸ்ரீபெரும்புதூர் கொண்டு செல்லலாம் என்ற ஒரு திட்டம் இருப்பதாகவும், அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று மாணவர்கள் முன்வந்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது தடியடியும் நடத்தப்பட்டது. இன்றும் அந்த போராட்டமானது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களை, அதாவது மாணவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக பார் கவுன்சில் மற்றும் கல்லூரியினுடைய முதல்வர் மாணவர்களிடையே தற்பொழுது அவர்களை சமாதானப்படுத்தும் விதமாக பேசி வருகிறார்கள். அவர்கள் தரப்பிலிருந்து என்ன கூறப்படுகிறது என்றால், தற்சமயத்திற்கு எந்த அறிகுறியும் இல்லை. அதாவது, கல்லூரியை இங்கிருந்து மாற்றுவதற்கான அறிகுறிகள் இல்லை. வருங்காலங்களில் மாற்றப்படலாம் என்ற ரீதியில் பேசி வருகிறார்கள். இருப்பினும் மாணவர்கள் இந்த கல்லூரியை நிரந்தரமாகவே மாற்றக்கூடாது என்று கோரிக்கையை அவர்களிடத்திலும் வைக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பிரச்சனையானது, கல்லூரி விடுமுறை விட்டாலும் நாங்கள் தொடர்ந்து இதற்காக போராடுவோம் என்று மாணவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்படுகிறது. மாணவர்கள் நம்மிடையே இருக்கிறார்கள், அவர்களிடமே கேட்கலாம். தற்பொழுது தற்காலிகமாக இந்த கல்லூரியை இங்கிருந்து மாற்றுவதற்கான எண்ணம் இல்லை என்று கல்லூரி தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பார்க் கவுன்சில் தரப்பிலிருந்தும் அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் தெரிவிப்பதாக சொல்கிறார்கள். இதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்றால், முதன் முதல்ல எங்களுடைய கோரிக்கையை எங்கள் கல்லூரியை நிரந்தரமாக எங்கேயும் எடுக்கக்கூடாது. அவங்க என்ன உறுதி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கல்வியாண்டு இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் நாங்கள் இதை எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே கல்லூரியில் சரியான வகுப்புகள் போதுமான இடம் இல்லாததுனால ஆடிட்டோரியமில் 3 கிளாஸ் வச்சு நடத்துகிறாங்க. இதனால் சரியாக கவனிக்க முடியதில்லை, எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. எங்கள் கல்லூரியை பற்றி ஒரு சின்ன விஷயத்தை நாங்கள் இங்கே பகிர்ந்துக்க விரும்புகிறோம். இந்த கல்லூரி 1891 பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்டது. சதர்ன் ப்ராவின்ஸ்க்கே இந்த ஒரு கல்லூரி தான் இருந்தது. இது ஒரு பாரம்பரியம் மிக்க கல்லூரி. இந்த கல்லூரியிலிருந்து வருஷக்கணக்கால் பல நீதிபதிகள், பல அமைச்சர்கள், இப்போ தலை சிறந்த நிர்வாகிகள் உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு காலேஜை எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயினுக்காக மாற்றணும்னு சொல்கிறாங்க. இந்த காலேஜ் இங்கேருந்து மாற்றினா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால், இந்த காலேஜ் மட்டும்தான் ஹைகோர்ட்டோட சேர்ந்து இருக்கு. இது சாதாரண ஒரு கல்லூரி கிடையாது, இது ஒரு தொழில் கல்லூரி. ஒரு மெடிக்கல் காலேஜ் இது பண்ணணும்னா 100 பெட் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மெடிக்கல் காலேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்க முடியும். ஒரு லா காலேஜ் இருக்குன்னா அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அங்கே நல்ல வக்கீல்களை உருவாக்க முடியும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கேருந்து இந்த காலேஜை நீக்கினா உருவாகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே காலேஜில் பிஎல் மட்டும் இல்லை, எம்எல் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு ஜூனியராக போனால் 5000 ரூபா 4500 ரூபா உதவித்தொகை தரப்படுது. இந்த காலேஜை இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றினா எந்த வக்கீலுமே தன்னோட ஜூனியரை எம்எல் படிக்க அனுமதிக்க மாட்டாங்க. அவர்களோட நிலைமை, அவங்களோட வருமானம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும். இது ஒன்றும் எங்களுடைய சாதாரண கோரிக்கை இல்லை, இது எங்களுக்கான மட்டும் கோரிக்கை இல்லை, இது எங்களுடைய போராட்டமாக இன்றைக்கி பிரச்சனையாக இருந்தால் நாங்கள் இதோட விட்டுருவோம். இது பல தலைமுறையோட போராட்டம். இந்த இது இன்னையோட முடிகிற போகிற பிரச்சனை கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற அண்ணா ஆர்ச், ஒரு 50 வருஷம் கூட பழமை இல்லாத அண்ணா ஆர்ச்சுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால மெட்ரோ ரயில் திட்டத்தையே மாற்றுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மெரினா கடற்கரையில் ஒரு சிலையை அகற்றக்கூடாதுன்னா அதுக்காக போராடுறீங்க. எங்களுடைய அடிப்படை உரிமை, நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களுக்கு நிம்மதியான கல்வியை கொடுங்க. எங்களுக்கு இந்த இடம் ஒரு கோயில் மாதிரி, ஒரு தாயையும் பிள்ளையும் பிரிக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குது இந்த அரசாங்கத்துக்கு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. இங்கே இருந்தால் மட்டும்தான் எங்கள் கல்லூரியை வந்து சிறப்பாக செயல்பட முடியும். ஏன் இது வந்து சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்ரோ ட்ரெயினுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன் அரசாங்கத்துக்கு, மெட்ரோ ட்ரெயின் விடுறதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க, இதனால் கட்டிடங்களுக்கு சேதம் ஏற்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. சேதம் ஏற்படுத்தினா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் எங்கள் உரிமைக்காகவும் நாங்கள் தினசரி வந்து படிக்கணும். நாங்கள் எல்லாம் 7 மாணவர்கள் வெறும் ஒரு 450 ரூபா 750 ரூபா கல்வியில் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கோம். சில தனியார் கல்லூரிகள் நன்மை அடையணுங்கிற நோக்கத்துக்காக இது மாற்றப்படுதாங்கிற சந்தேகங்கள் எங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரியான எங்கள் பிரச்சனைகளை எங்ககிட்ட நேரடியாக பேசாமல் எங்களை ஒரு தேர்ட் ரேட்டர் கிரிமினல் மாதிரி நடத்தின காவல்துறையோட தரப்பு நியாயத்தை மட்டுமே இன்றைக்கி பத்திரிகைகளும் அரசாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்கு. எங்கள் தரப்பு நியாயத்தை நாங்கள் யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது? எங்களுடைய கோரிக்கைகள் நியாயமானதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஒருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும். அதுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். இரண்டாவதாக, உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி தீர்ப்பு வந்திருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. இதை மதிக்கிறது தான் சட்டக்கல்லூரி மாணவர்களாகி உங்களுடைய கடமையும் இருக்குது. அதையும் மீறி இந்த கோரிக்கையை வைக்கிறது சரியானதாக இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அந்த மனு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அரசாங்கம் நினச்சா தங்களோட முடிவை மாற்றிக்கிட்டோம்னு சொல்லி நாளைக்கே ஒரு பெட்டிஷன் போட்டால் அந்த கேஸை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுறதுக்கு எந்த காலத்திலையும் தயங்காது. ஒரு நல்ல அரசு அமையணும்னா 3 விஷயம் நல்லபடியாக இருக்கணும். நிர்வாகம், சட்டம், நீதி, இந்த 3 துறையும் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் செயல்பட முடியும். இந்த இடத்துலேருந்து வர மாணவர்களால் மட்டும்தான் சட்டத்தை காப்பாற்ற முடியும். இங்கே இருக்கும்போது நாங்கள் சட்டம் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அரசாங்கம் நினச்சா இந்த மெட்ரோ ட்ரெயினோட ப்ராஜெக்டை இங்கே இருக்கிற ஸ்டேஷனை இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி கூட வைக்கலாம்.
இருக்கலாம், அரசாங்கத்தால் அந்த அதிகாரம் இல்லையா, மாணவர்களுக்காக இந்த அரசாங்கம் இதை கூட செய்யாதா, இல்லை இதை செய்ய முடியாதா, அவங்கள கை கட்டப்பட்டிருக்கா, இதுதான் எங்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள். மாணவர்களுடைய கோரிக்கை கேட்டிருக்கலாம் இதை, அதாவது அந்த ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக ஒரு மனுவும் இருக்கிறது, அந்த மனுவிலும் மாற்றுவதற்கான பரிந்துரைகள் இருக்கின்றன. இருப்பினும் மாணவர்கள் இங்கு ஹைகோர்ட் வளாகத்திற்குள்ளே இருப்பதுதான் சிறந்தது, அதுதான் வரக்கூடிய மாணவர்களுக்கும் சிறந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். இதனிடையே நேற்று நடந்த தடியடியில் மாணவர்கள் மீது வழக்கு இருப்பதையும் வாபஸ் பெற வைப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருப்பதாகவும் பார்க் கவுன்சில் தரப்பிலிருந்து இந்த விவகாரத்தில் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த போராட்டத்தை மாணவர்கள் கைவிட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள். ஆனால் மாணவர்கள் தொடர்ச்சியாக ஒரு நிரந்தரமாக அதை மாற்றும் முடிவை கைவிடும் வரை போராடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை ஹைகோர்ட் வளாகத்தை சுற்றி இருக்கக்கூடிய குரலகம் உள்ளிட்ட பகுதியில் நேற்று அந்த தடியடி நடந்த பகுதிகளில் கூடுதல் போலீசாரும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அம்பேத்கர் சட்டக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புக்கு சென்ற பின்னரே வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது. சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரி இடமாற்ற முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சித்திக் என்ற மாணவர் மனு தாக்கல் செய்தார். இதுகுறித்த வழக்கு நீதிபதிகள் அக்னி கோத்ரி மற்றும் வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மாணவர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆரோக்கியதாஸ் சட்டக்கல்லூரி இடமாற்றம் தொடர்பாக குழு ஒன்றை அமைக்க வேண்டும் என்றும், மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாதிட்டார். மேலும் இந்த மனுவை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் மாணவர்கள் முதலில் கல்லூரிக்கு சென்ற பின்னரே இதுகுறித்த வழக்கை விசாரிப்போம் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கல்லூரியை இந்த இடத்திலிருந்து வேற இடத்திற்கு மாற்றக்கூடாது என்று கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது இன்று மதியத்திற்கு மேல் அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். ஆனால் உங்கள் மாணவர்களை கல்லூரிக்கு செல்ல சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்று மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல உள்ளனர். அதன் பொருட்டு இன்று மாலை எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்கில் எங்களுடைய தரப்பு வாதத்தையும் கல்லூரி இங்கு செயல்பட்டால் என்ன நன்மை என்பதையும் எடுத்து சொல்ல நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்.